ஹலோ பிரைஸ் லவ் விவோ சீகல் ஆஃப் கிரைஸ்ட் சேனலில் இந்த புதிய வருஷத்தில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது 2020 முடிச்சு 2021க்குள்ள ஒரு புதிய நாளுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். எவ்வளோ சந்தோஷம், ஆண்டவர் நம்மளுக்கு இன்னொரு நாளை, நம்மளுக்கு இன்னொரு வருஷத்தை நம்மளை காண்பிக்க வைத்திருக்கார். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் அநேக பேர் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, நான் உனக்கு இது செய்கிறேன், நான் உனக்கு அதை செய்கிறேன்ட்டு. சில பேர் அதை கீப்அப் பண்ணியிருப்பாங்க, பட் சந்தர்ப்ப சூழ்நிலையில் சுச்சுவேஷன் காரணமாக சில பேர் நம்மளுக்கு ப்ராமிஸ் சொன்னதை நிறைவேற்றாமே போயிடுவாங்க. ஆமாங்க, இது நடக்கிற விஷயந்தான். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எங்கெங்கே சொன்னதை நிறைவேற்றுறாங்கோ, இல்லை சொன்ன வார்த்தை மேலே யாருங்க நிற்கிறாங்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றுவராக இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டேயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு வேர்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே பிரியமானவர்களே, வருஷம் வருஷம் புதிய நாளில் நம்மளோட கரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் இந்த வருஷம் கூட ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம் நம்ம எல்லாரோட கைகள்லையும் இருக்கும். கண்டிப்பாக அந்த ப்ராமிஸ் வேர்ஸை நம்ம பார்த்து ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே எனக்கு நிச்சயமாக இந்த ஆண்டை நீங்கள் நல்லபடியாக மாற்றுவீங்க, பலவிதமான நன்மைகளை நீங்கள் தருவீங்க என்ற நம்பிக்கையில் இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய ஜபத்தை கூட நம்ம செஞ்சு வந்திருப்போம். எல்லாம் சரிதாங்க, ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கீப் அப் பண்ணுறோமா, கவனிக்க வேண்டிய விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம எவ்வளோ நாள் சொல்லி ஜபிக்கிறவங்களா இருக்கோம், இல்லை அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம எவ்வளோ அழகாக எவ்வளோ உறுதியாக பற்று கொண்டு வந்திருக்கோம். ஓகே பிரியமானவர்களே, இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தை ஒரு சொல்கிறேன், கேளுங்களேன். ஒரு ஜேர்னலிசம் இருந்தாருங்களாம், அவருக்கு ஒன்றியாக ட்ராவல் பண்ணணும்னா அவ்வளோ பிடிக்குங்களாம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆர்வத்தன்னு ஜாஸ்தி இருந்துச்சுங்களாம். சரி, நம்ம ஒரு பெரிய காடுக்கு போகலாமே, அங்கே போய் நம்ம சில விஷயங்களை ரிசர்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்கு போனாருங்களாம், ஜீப் எடுத்தாருங்களாம், ட்ராவல் அழகாக ஆரம்பிச்சாருங்களாம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு போயின்னே இருந்தாருங்களாம். சடனாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு குழி இருந்துச்சு, ஆனால் அவர் பார்க்க மறந்துட்டாரு, அதில் தவறியும் கீழே விழுந்துட்டாருங்களாம். ஓ என்னடா இதுக்குள்ளே வந்து நம்ம மாட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லி வழியை தேடுறாராம், ஆனால் ஒரு வழியும் கிடைக்கலைங்களாம். ஆனால் இந்த ஜேர்னலிசம் விட்டுருவாருங்களாம், தொடர்ந்து விடாமுயற்சியாக எங்காவது வழி கிடைக்குமா அப்படின்னு அந்த விழுந்து போன இடத்துலயே ஒவ்வொரு வழியா தேடுறாரா, ஆனால் ஒரு வழியும் கிடைக்கலைங்களா. கடைசியா அவரோட முயற்சி வீண் போகாத ஒரு இடத்துல போய் நின்னாருங்களா, அங்க பார்த்தா ஒரு பெரிய கவுர், அதுதாங்க ரோப்புன்னு சொல்லுவோமே, அந்த ஒரு கவுரை பார்த்த பிறகு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்து அந்த கவுரை பிடிச்சி மெது மெதுவாக மேலே ஏறாருங்களாம். ஆனால் ரொம்ப அந்த பாதை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அவரால் கஷ்டப்பட்டு தான் மேலே வர முடிஞ்சிச்சுங்களாம். கடைசியில் நம்ம ஜேர்னலிசம் மேலேயும் வந்துட்டாருங்களாம். ஆமாம் பிரியமானவர்களே, இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எங்கெங்கேயோ வழியை தேடினாரு ஆனால் மேலே வர முடியல, அந்த ரோப்பு கெடிச்ச பிறகு தான் அதை மெது மெதுவாக பிடிச்சி கெட்டியாக மேலே ஏறி வந்தார். இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் பிடிச்சு மேலே வர்றவங்களா இருக்கணும் பிரியமானவர்களே. கொஞ்சம் யோசிங்களேன், சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம வாக்கு தத்துவத்தை நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கோமா, இல்லை கெட்டே தான் பிடிச்சு வந்திருக்கிறோமா? ஹோல்ட் ஆன் டு யோர் ப்ராமிசஸ் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல நம்ம படிச்சு வந்திருப்போம். ஆமாம் பிரியமானவர்களே, நம்மளோட வாக்கு தத்துவத்தை நம்ம எவ்வளோ உறுதியாக பிடிச்சி வந்திருக்கோம். வேத வசனத்தில் அழகாக போடப்பட்டிருக்கு பிரியமானவர்களே, 1 Thessalonians 5:24, த ஒன் ஹூ கால்ஸ் யூ இஸ் ஃபேத்ஃபுல் அண்ட் ஹீ வில் டூ இட். தமிழில் அவ்வளோ அழகாக இருக்குது, உங்களை அழைத்தவர் மிகவும் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயம் செய்து முடிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு பிரியமானவர்களே. கவனிங்க பிரியமானவர்களே, உங்களை அழைச்சவர் ஆண்டவர் உண்மை உள்ளவர், நிச்சயம் அனைத்தும் செய்து முடிப்பார். அவர் சொன்னார்னா நிச்சயமா வாக்கு மாறவே மாட்டார். எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, சந்தர்ப்பத்திலையும் சரி, சிச்சுவேஷன்ஸ்லையும் சரி, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஏன்னா சொன்னவர் அவ்வளோ உண்மை உள்ளவர், உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா நிச்சயமா அதில் ஒரு ஆல்ட்ரேஷன் கூட பண்ணவே மாட்டார் பிரியமானவர்களே. இனிமேல் நம்மளோட வாக்கு தத்துவத்தை பிடிச்சு நம்ம மேலே வரலாம், கண்டிப்பா ஆண்டவர் நம்ம மூலியமா ஒரு பெரிய காரியங்களை கண்டிப்பா செய்வார். ஹோப் சோ இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஒரு பிளெஸ்டான நியூ இயரா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். காட் பிளஸ் யூ ஆல்.